அழுது என்ன பிரயோஜனம் இம்மா தங்கச்சி இதுக்கு அழுறா என்னன்னா அவட்டே கேளு ஏடி என்னாச்சு எதுக்கு அழுதுட்டு இருக்கா சொல்லு கவிதா என்னன்னு ரீசன் யாரும் சொல்லாதுங்க மக்களே நீ பாஸ் ஆயிட்டா எம்மா நான் சோசியல்ல எவ்வளவு மார்க்னு பாருங்க ஹண்ட்ரட் ஆஃப் ஹண்ட்ரட்

போர் ஹண்ட்ரட் செவன்ட்டி போர் என்னோட டோட்டல் மார்க் த்ரீ ஹண்ட்ரட் செவன்ட்டி என்ன சொல்றா ஒன்னு விட நான் மார்க் அதிகமா எடுத்திருக்கேன் நான் ஒன்னு பாத்து தானே எழுதனே அப்புறம் எப்படி கவின் சரவணன் நான் ஸ்கூலுக்கு வந்து பேசுறேன் சரியா பாய் வாசுகி எலும்பு உனக்கு ரிசல்ட் வந்துட்டு பாரு நான் நாளைக்கு காலையில் பார்க்கம்மா என்ன தூங்க விடுங்க இடி எலும்பு ஒவ்வொரு பிள்ளைலாம் ரிசல்ட் வந்துட்டு எவ்வளோ பயந்துருக்கோம் ரிசல்ட் பாரு எனக்கு ஏன் மார்க் எல்லாம் தெரியும் தமிழ்ல 93 த்ரீ மேக்ஸ்ல நைன்டி சிக்ஸ் சயின்ஸ்லாம் நூறு சோசியல்ல நூறு இங்கிலீஷ்ல 98 ஏனா ரெண்டு டூ மார்க் தப்பா எழுதிட்டேன் நான் தூங்க போறேம்மா சூப்பர் மக்களே நீ இப்படியே படிச்சு கலெக்டர் ஆகணும் சரியா சரிப்பா கட்டுவியா சரி சரி சadisu கைய கீழே போடாத கம்பு எடுப்பேன் பே கைய மேலே தூக்கிட்டு நில்லு அப்பா வரட்டும் உங்களுக்கு எல்லாம் இருக்குல்ல உங்க அப்பா வந்தாச்சு என்னாச்சு எதுக்கு ரெண்டு பேரும் முழங்கால் போட்டு நிற்கிறாங்க ரெண்டு பேர்ல ஒருத்தங்க ஃபெயில் ஆகியாச்சு இன்னொருத்தங்க மார்க் கம்மியா எடுத்திருக்கு அதான் ரெண்டு பேரும் முழங்கால் போட வச்சிருக்கேன் யாரு மார்க் கம்மியா எடுத்தா மலர் தான் சரி மார்க் தானே கம்மியா எடுத்திருக்கா பாஸ் ஆயிட்டல்ல மலர் ரூம்ல போய் தூங்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு போணும்ல சதீஷ் இங்க பாரு சதீஷ் மார்க் வாண்டா தானே இருக்கு காமி நாங்க பாருங்க மேக்ஸ்ல ஃபெயில் ஆகிட்டியா

பயப்படாத நீ போ தூங்கு போ எதுக்கு அவன விட்டீங்க அவன் ஃபெயில் ஆயிட்டான்ல மார்க் வந்துட்டு என்னமே என்ன பண்ண முடியும் அடுத்த வாட்டி மேக்ஸ்ல 100 எடுப்பான் இந்த வாட்டி ஃபெயில் ஆகுனா அடுத்த வாட்டி பாஸ் ஆகுவான் அவ்வளவுதானே நீ டென்ஷன் ஆகாம போய் தூங்கு மௌலி மௌலி லுத்துஃபியா மௌலி என் ஃபோன் ரிப்பேர் ஆயிடு எனக்கு கொஞ்சம் ரிசல்ட் பார்த்து சொல்லலாம் நீ என்ன ரிசல்ட் பார்க்காமே இருக்க ஆமா சரி வெயிட் பண்ணு எங்க அப்பாட்ட ஃபோன் வாங்கிட்டு வரேன் என்ன ரிசல்ட் பாப்பம் நீ பாஸ் ஆகிட்டா நான் பாஸ் ஆகிட்டேன் உனக்குன்னு தெரியுமா நம்ம ஃப்ரெண்டு கவிதா ஃபெயிலாகிட்டா ஃபெயிலா ஹலோ கவிதா மௌலி நான் உன்ட்டு அப்புறம் பேசுறேனே நான் வைக்க கவிதா நீ ஃபேல் ஆகிட்ல ஆமா ஃபெயில் ஆனதுக்கெல்லாம் ஒரி பண்ணக்கூடாது இந்த வாட்டி ஃபெயில் ஆகுனா அடுத்த வாட்டி நீ பாஸ் ஆகுவா இந்த உலகத்தில் நீ மட்டும் தான் ஃபெயில் ஆகிறியோ எத்தனை பேர் ஃபெயில் ஆகுறாங்க தெரியுமா ஃபெயில் ஆனாலும் அவங்க படித்து டாக்டர் கலெக்டர் ஆவாங்க நீ ஃபீல் பண்ணக்கூடாது சரியா சரி நான் அடுத்த வாட்டி நல்லா படிச்சு பாஸ் ஆகிருவேன் ம் சரி அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க சாப்பிட போ எட்டுனா ஃபெயில் ஆயிருக்கா கவிதா ஃபெயிலா ஆமா சரவணன் பாய்ஸ்ல யாரும் ஃபெயில் ஆயிருக்கங்களா எனக்கு தெரியல யாரும் ஃபெயில் ஆயிருக்க மாட்டானுங்க எனக்கு தெரியும் கவிதா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரமாட்டான் கவிதா வா எல்லாரும் சார் வந்து ஜெராக்ஸ் போயிருக்கான் நான் சார் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வர சொன்னாங்களா நான் எடுக்க மறந்துட்டேன் ஆமா என்னமே தான் போய் எடுக்கணும் நீ என் கூட கொஞ்சம் எங்க வீட்டுக்கு வாரியா ஐயோ சார் வந்துட்டாங்க பெல் அடிச்சுட்டாங்களா ஆமா சார் அப்ப எதுக்கு எல்லாரும் வெளியே நிக்கிறீங்க கிளாஸ் போங்க குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் குட் மார்னிங் சார் ம் நீங்க எல்லாரும் குளிச்சிட்டு வந்தீங்களா ஆமா சார் சரி நீங்க நினைக்கிற மாதிரி நான் டெய்லியும் அட்டண்டன்ஸ் எடுக்க மாட்டேன் எனக்கு இங்க இருந்து பார்த்தாலே தெரியும் யாரெல்லாம் வரலன்னு சரியா நேற்று உங்க எல்லாருக்கும் ரிசல்ட் வந்துட்டான் எல்லாரும் மார்க் பாத்தீங்களா யாரெல்லாம் ஃபெயில் ஆகிருக்கான்னு கேட்கறதுக்கு முன்னாடி நான் நேற்று எல்லாத்தையும் சொல்லி விட்டேம்ல மார்க் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வாங்கன்னு யாரெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா எடுத்துட்டு வராதவங்க எல்லாம் போர்டு முன்னாடி வாங்க வாசுகி முன்னாடி போறா வாசுகி எடுக்காம

உன்னோட மார்க் என்ன நேத்து ரிசல்ட் பாத்துるபல்ல மார்க் என்ன 487 ஹ்ம் எனக்கு மார்க்லாம் முக்கியம் கிடையாது டீச்சர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஒழுங்கா டிசிப்ளினா இருக்கணும் சரியா கோ டு யுவர் ப்ளேஸ் நாளைக்கு வரும்போது 10 வாட்டி ஜெராக்ஸ் எடுத்துட்டு வா யாரெல்லாம் ஃபெயில் முன்னாடி வாங்க நீங்க ரெண்டு பேரும் தான் ஃபெயிலா ஆமா நம்ம கிளாஸ்ல சதீஷும் ஃபெயிலா எதுக்கு ஃபெயில் ஆகுனீங்க? எக்ஸாம் அப்ப ஒழுங்கா படிக்கலையா? படிச்சிட்டு தான் வந்தோம். படிச்சிட்டு வந்தீங்கன்னா எப்படி ஃபெயில் ஆகுவீங்க? ஆ உங்க ரெண்டு பேرتோட என்ன கேக்கேன் ஆன்சர் பண்ணுங்க. ನಿಜமா நான் படிச்சிட்டு தான் வந்தேன். எக்ஸாம்ல நல்லா தான் எழுதுனே. பொய் சொல்ல கூடாது. நல்ல எக்ஸாம் எழுதுனா எப்படி ஃபெயில் ஆகும்? ரெண்டு பேரும் ஆன்சர் பண்ணுங்க. ரெண்டு பேர் பேர் என்னது? கவிதா, சதீஷ். ம் அப்ப இந்த கிளாஸ்ல கவிதா சதீஷ் ஃபெயில் ஆகிட்டீங்க. என்னது இந்த கிளாஸ்ல ரெண்டு பேர் ஃபெயில் ஆயிட்டாங்களா இல்லையே எல்லாரும் பாஸ் தானே மே கம் இன் சார் எஸ் கம் இன் சார் இந்த கிளாஸ்ல ரெண்டு பேர் ஃபெயில் ஆயிட்டாங்களா ஆமா டீச்சர் உங்க பின்னாடி தான் நிக்காங்க இந்த ரெண்டு பேரும் நல்லா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்ல சார் நான் தான் பேப்பர் கரெக்ஷன் பண்ணேன் யாருமே ஃபெயில் கிடையாது எல்லாருமே பாஸ் தான் எல்லாருமே பாஸ்னா எப்படி ரெண்டு பேர் ஃபெயில் ஆகுவாங்க டீச்சர் ஸ்டூடண்ட்ஸ் நீங்க கரெக்ட்டா பாத்தீங்களா உங்களுக்கு ஃபெயில் தான வந்துச்சு ஆமா பாருங்க டீச்சர் இல்ல சார் எனக்கு நல்லா தெரியும் இந்த கிளாஸ்ல யாரும் ஃபெயில் கிடையாது எல்லாரும் ஆல் பாஸ் தான் சார் நான் அந்த ரெண்டு பேரையும் ஆபீஸ் வரைக்கும் கூட்டிட்டு போறேன் ஆ ஓகே டீச்சர் மக்களே ரெண்டு பேரும் கொஞ்சம் ஆபீஸ் வரைக்கும் வாங்க வந்து உங்க எக்ஸாம் நம்பர் சொல்லுங்க சரி டீச்சர் ஹேய் பெல்லட்